முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அதோட வந்து அந்த வார்த்தைக்கு கட்டுப்படுறவங்க தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். அதே போல் புரட்சி தலைவர் வார்த்தை சொல்லிட்டா அது மந்திர வார்த்தை, அது கட்டுப்படுவாங்க. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினு கூவி 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 பார்க்குறாரு, அவர் கட்சியிலே அவருக்கு எப்படி செல்வாக்கு இருப்பாருங்க? யார் மதிக்கிறார் அவருடைய கட்சியில்? அவருடைய தொண்டர்கள் யாருமே மதிக்கலை. பல இடங்களில் வந்து இப்போ திருப்பூரில் வந்து காங்கேன்னு ஒரு நகராட்சி பேரூராட்சி நினைக்கிறேன், அந்த இடத்துல ஏற்கனவே காங்கிரஸ் ஒதுக்குது, ஆனால் திமுக என்ன பண்ணிடுச்சு, அதை வந்து ஆக்கிரமிச்சு இப்போ திமுக வந்து அந்த இடத்த வந்து தலைவர் ஆகிட்டாங்க. அந்த தலைவர் ஆனது திமுக, அது வந்து என்னாச்சு, ஃபஸ்ட்டு மீட்டிங்கே 15 லட்சம் ரூபாயில் கார், மக்களுடைய வரி பணம் எப்படி பாருங்கள், 15 லட்சம் ரூபாயில் முதல் கூட்டத்திலேயே தீர்மானம் வந்து அந்த தலைவருக்கு வந்து 15 லட்சம் ரூபா கார், இதுதான். அப்போது தன்னுடைய பேச்சை கட்சிக்காரர்கள் மதிக்கலை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எப்படி வந்து இவங்க வந்து மற்றவங்க வந்து இன்றைக்கி வந்து மதிப்பாங்கன்றது தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனால் இதை பொறுத்தவரை வந்து ஒரு கண் துடைப்பாகத்தான் நிச்சயமாக நாங்கள் வந்து பார்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து இது வந்து திமுக தலைவர் ஸ்டாலினால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கங்கே வந்து இது மாதிரி வந்து அராஜகங்கள் வந்து இனிமேல் வந்து ஒரு கிளைமா எப்படி இந்த ஜேம்ஸ் வான் படத்தில் இந்த சீன்ஸ் வருது அந்த மாதிரி எல்லாம் வந்துன்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவருடைய அட்ராசிட்டிஸ், அதே போல் நகரசபை இது பேரூராட்சி தலைவருடைய அட்ராசிட்டிஸ், அதே போல் நகரசபை தலைவருடைய அட்ராசிட்டிஸ், நகரசபை கவுன்சில் அட்ராசிட்டிஸ், பஞ்சாயத்து உறுப்பினர் அட்ராசிட்டிஸ், அதே போன்று நகரசபையினுடைய கவுன்சிலுடைய அட்ராசிட்டிஸ், மாநகராட்சி மன்ற உறுப்பினருடைய அட்டுழியங்கள் எல்லாம் வந்து திமுக, நான் சொல்கிறது மற்ற கட்சியில் திமுக. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து சோசியல் மீடியாலேயும் அதே போல் ஊடகங்கள் பொதுவாக வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க, சில பேர் தான் போடுவாங்க. ஸோ போடாத நண்பர்கள் அப்படியே மனசாட்சியை தொட்டு பார்த்து தெய்வத்தை பார்த்து இனிமேலாவது ஒரு நியூட்ரலாக இருங்க, அதான் நான் கேட்டுக்கிறேன். திமுக பொறுத்தவரை எப்போதுமே ரெட்ட குதிரையில சவாரி செஞ்சு பழக்கம், ரெட்ட குதிரையில சவாரி செஞ்சு ஒரு குதிரையில் போக மாட்டாங்க. அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அன்னைக்கு சர்க்காரிய கமிஷன் குற்றவாளியாக இருந்த திரு கருணாநிதி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதாவது வந்து பூச்சி மருந்து ஊழல், அப்புறம் வந்து கோதுமை பெற ஊழல், சர்க்கரை பெற ஊழல், வீரானந்திட்ட ஊழல், அதுபோல் விஞ்ஞானபூர்வமான சயின்டிஃபிக்கில் பண்ணதை வச்சு ஒரு பெரிய கமிஷன் போட்டாங்க. கமிஷன் மேலே நடவடிக்கை எடுத்துருந்ததுனால காவிரி நதி நீரை வந்து அந்த அதாவது ஹேமாவதி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுறது அணைக்கு விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக கச்சத்தீவை அப்படியே வந்து